ஹாய், ஐம் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறோம். இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவுண்டு த்ரீயை பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ரவுண்டு த்ரீயில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் வந்து முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன் நான் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ரவுண்டு ஒன் ரவுண்டு டூவில் வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து நம்ம எல்லோரும் ஒரு ஜென்ரலாக ஒரு அனாலிசிஸ் பண்ணாங்க. இத்தனை கல்லூரிகள் இருந்து இத்தனை பர்சன்டேஜில் ஃபில் ஆச்சு, 100% எத்தனை கல்லூரிகள், 95% எத்தனை கல்லூரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு, நானுமே அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்குறோம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபில்லான கல்லூரிகள்லாம் வந்து என்ன மாதிரியான கல்லூரிகள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. அது என்ன மாதிரியான கல்லூரிகள், எல்லாம் நல்ல கல்லூரிகள், ஃபில்லான கல்லூரிகள், எல்லாம் நல்ல கல்லூரிகள் இருக்குது, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஒரு கல்லூரிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அவங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ இந்த மாதிரி யூடியூப் அல்லது சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி யூடியூப் முக்கியமாக யூடியூப் ஆகட்டும், இப்போ என்ன மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் கொடுக்குற இன்புட்டாக இருக்கட்டும், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதிகபட்சமாக மக்களிடம் போய் சேர்ந்திருக்குது, மக்களுக்கான ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெளிவாக புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நார்மலாக வந்து ஒரு கல்லூரியை நம்ம பார்க்கின்ற பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வரையறுத்து பார்க்குறாங்க, குவாலிட்டி அப்படிங்கிறத வந்து ஒரு இன்னொரு சைட்லேருந்து, இப்போ வந்து ஒரு ஏஐசிடி கமிட்டியாக இருக்கட்டும், அதாவது ஒரு கல்லூரியை வந்து அங்கீகாரம் செய்யக்கூடிய ஒரு ஏஐசிடியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு யூஜிசியாக இருக்கட்டும், இல்லை ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த தரத்தை வந்து எப்படி பார்க்குறாங்க, எதை பேஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கை பற்றி பார்க்குறாங்க, என்பிஏ இருக்கான்னு பார்க்குறாங்க, நேக் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. குறிப்பாக நேக் அப்படின்னாலே நேக்லே ஏ கிரேட் இருக்குது, ஏ ப்ளஸ் கிரேட் இருக்குது, ஏ ப்ளஸ் ப்ளஸ் கிரேட் இருக்குது, பி கிரேட் இருக்குது. இது நார்மலாக வந்து இந்த ஏ கிரேடுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து ஒரு நல்ல கல்லூரிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க நார்மலாகவே அவங்க வந்து எடுத்துக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் ஏ கிரேட் இருக்கணும், அல்லது ஏ ப்ளஸ் கிரேட் இருக்கணும், அல்லது ஏ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது சூப்பர் கிரேடு. ஸோ இது வந்து ஒரு தரம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த என்பிஏ நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு கல்லூரிக்கு ஒரு அங்கீகாரம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ ஃபில்லான கல்லூரிகள் அல்ல ஃபாஸ்ட்டாக ஃபில்லான கல்லூரிகள் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கின்ற பொழுது, ஈவன் ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலும் சரி, கவர்மெண்ட் கல்லூரிகளும் சரி, இல்லை இந்த சீட் ஃபில்லான கல்லூரிகளில் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு பார்த்தா, கட்டாயமாக இது எல்லாமே இருக்கிற மாதிரியான கல்லூரிகள் வந்து இங்கே நிறைய கல்லூரிகள் தேர்ந்தெடுக்கப்படலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. அப்போ என்ன காரணம், எப்படி இதெல்லாம் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது, அதிகமாக நம்ம விளம்பரங்களை பார்க்குறோம், இந்த சமூக வலைத்தளம் ஒரு விஷயங்களை பார்க்குறோம், யூடியூப்ஸ் பார்க்குறோம், இதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது பக்காவாக அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்த்தேன். ஸோ அதை தான் இங்கே உங்களுக்கு நான் சப்மிட் பண்ண ஆசைப்பட்றேன். இது ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தேர்ட் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபோர்த் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல கல்லூரிகள் கிடைக்குமான்ற ஒரு பயம் வந்து நிறைய பேரண்ட்ஸில் நான் பார்த்தேன். குறிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மோகம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸு, சார் எங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருமா, இசிஇ கிடச்சிருமா, ட்ரிப்ளினாச்சு கிடச்சிருமாங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் கண்டிப்பாக உங்களுக்கும் இன்னும் நிறைய நல்ல கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடிஞ்சுது. இந்த அனாலிசிஸ் போட்டு நான் பார்க்கும்போது பார்க்க முடிஞ்சுது. அந்த அடிப்படையில் தேர்ட் ரவுண்ட் போடுறவங்களும் ஃபோர்த் ரவுண்ட் போடுறவங்களும் இப்போவும் பயப்பட வேண்டாம். கண்ணப்பனான்னு போய் மேனேஜ்மெண்ட்டில் நான் சேர்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேர வேண்டிய அவசியம் இல்லை. பணமும் கொடுக்க வேண்டாம். ஒரு ஃபீஸ் அப்படிங்கிற பாயிண்ட்லையும், அதிகமாக ஃபீஸ் வாங்குற கல்லூரிகள் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அங்கே போய் அதிகமாக ஃபீஸ் கொடுத்து படிக்கக்கூடிய அந்த அவசியமும் தேவையில்லை. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு 60 கல்லூரிகளில் வந்து என்ன மாதிரியெல்லாம் ஃபீஸ் வாங்குறாங்கிறத நம்ம டேட்டா வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணோம். அடுத்த 2 வீடியோஸில் வந்து எந்தெந்த கல்லூரிகளில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, கவர்மெண்ட் எவ்வளோ நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முடியும் இந்த வீடியோவில் என்னென்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வாங்கின கல்லூரிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கிறது யாருன்னா, நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு கல்லூரிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், இந்த கல்லூரிகளில் எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து